லார்ஸ் லோகே ராஸ்முசன். லார்ஸ் லோகே ராஸ்முசன் 15/5/1964 வருஷம் பிறந்தார். லார்ஸ் லோகே ராஸ்முசன் பிறந்த இடம் வெஜ்லே. லார்ஸ் லோகே ராஸ்முசன் யூனிவர்சிட்டி ஆஃப் கோப்பன்ஹேகனில் தன்னுடைய சட்டப்படிப்பு முடித்தார். லார்ஸ் லோகே ராஸ்முசன் வென்ஸ்ட்ரே டென்மார்க்ஸ் லிபரல் பார்ட்டி அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் மெம்பராக இருந்தார். லார்ஸ் லோகே ராஸ்முசனுடைய மனைவியுடைய பெயர் சோல்ரன் ஜாகோப்ஸ் டோட்டியர். வென்ஸ்டருடைய யூத் பிரான்ச்சில் லார்ஸ் லோகே ராஸ்முசன் 1986-89 வரைக்கும் சேர்மனாக பணிபுரிஞ்சார். 1998 வருடம் லார்ஸ் லோகே ராஸ்முசன் கவுண்டி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001-2007 வரைக்கும் அவர் ஹெல்த் மினிஸ்டராக பணிபுரிஞ்சார். 2007 வருஷம் லார்ஸ் லோகே ராஸ்முசன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 7 April 2009 லார்ஸ் லோகே ராஸ்முசன் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றுக்கிட்டார். ஆண்டர் ஃபோக் ராஸ்முசன் பிரைம் மினிஸ்டராக இருந்து ரிசைன் பண்ணதுனால இவர் தன்னுடைய பிரதம மந்திரி பொசிஷனை ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு. 5 April 2009 1990-95 வரைக்கும் லார்ஸ் லோகே ராஸ்முசன் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு கன்சல்டண்ட்டாக இருந்தார். லார்ஸ் லோகே ராஸ்முசனுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். ~271 டென்மார்க் முனிசிபாலிசிட்டிங்களை மொத்தம் 98 குறைச்சார். 14 கவுண்டீஸை வந்து அபாலிஷ் பண்ணார். 5 புது ரீஜன்ஸை உருவாக்கினார். இது நடந்தது 2007 வருஷம். இதுக்கு பேர் வந்து முனிசிபல் ரெஃபார்ம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் சோஷியல் மீடியாஸில் அவரை எப்போவுமே டேக்ஸ் பேயர்ஸ் மணியை வந்து அதிகமாக செலவு பண்ணுறாருன்னு தான் இவரை வர்ணிப்பாங்க. நன்றி, வணக்கம்.